ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் செல்ஃப் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓப்பன் கிச்சன் தான். ஆக்சுவலாக இது வந்து கிச்சனும் கிடையாது, ஒரு குடோன் தான் நான் வந்து கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து 6 அடி இருக்கும். ரொம்ப லென்த்தியான செல்ஃபு தான். ரெண்டு செல்ஃபுமே ரொம்ப லென்த்தியான செல்ஃபு. ஸோ ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டாண்டு மட்டும் நான் வந்து தனியாக அதுக்கு ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கிட்டோம். ரெண்டு இதுவாக வச்சுக்கலாம், ரெண்டு ஸ்டாண்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, மேலேயும் கிளியும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நான் அது மேலே வந்து சில்வர் பாத்திரம்லாம் அது மேலே வச்சுருக்கேன். கண்ணாடி பவுல்லாம் வச்சோம் அப்படின்னா அது எடுக்கும்போது தவறிடும் அப்படிங்கிறதுக்காக சில்வர் மட்டும் நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். செல்ஃபில் வந்து அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப ஆயிலியாக தான் இருக்கும். அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு வந்து கபோர்டுக்கு விட இது ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது, ஓப்பன் கிச்சன். ஏன்னா நான் 10 வருஷமாக கபோர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அதில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ரொம்ப ரசித்து நம்ம அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது கபோர்டில். இது வந்து நம்ம அப்பப்போ பார்த்துக்குறோம், க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது வந்து கடப்பாக்கல் தான் போட்டிருக்கோம். அதில் நான் ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டினேன். ஸோ அதுவும் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, அதனால் அதையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் வந்து இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். நிறைய செல்ஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான். கிச்சன் இல்லை, இது வந்து குடோன் தான். நான் வந்து கீழே வந்து கிச்சனாக பண்ணிட்டேன். இங்கேயே வந்து மிஷினு, டேபிள், எல்லாமே துணி எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே நாளே நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்ல. இதில் இன்னும் மேக் ஓவர்லாம் நிறையா இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது இப்போ 4 செல்ஃப் மட்டும் நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். மீதி வந்து மேக் ஓவர் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ கண்டிப்பாக போடுறோம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருக்கோம். கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, அதில் மண் பாத்திரம் வச்சு, அதில் லெமன், நெல்லிக்காய், அதில் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ரிட்ஜு வந்து மேல் வீட்டில் இருக்கிறனால கீழே வந்து நான் இது மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் எல்லாம் அங்கங்கே இருந்தது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ஓவரால் ஒரு 4 செல்ஃப் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வச்சுருந்த பாட்டில்ஸ் எல்லாம் வேறு, இப்போ வச்சுருக்கிறது வேறு. ஆனால் எல்லாமே பழசு தான். நம்ம ஃபஸ்ட்டே வாங்கி வச்சது இப்போ திரும்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த 4 செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கு. அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி இது மாதிரி செய்யும்போது மனசுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அப்படி தான், எப்போவுமே கிச்சனை வந்து அப்பப்போ ஏதோ ஒரு மேக் ஓவர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓவரால் ஒரு 4 செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு, இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.